ஸோ கைஸ் ஓ கைஸ் வண்டி நிறுத்திட்டு இப்போ ஏ டு பியில் வந்து சாப்பிட போகிறோம் லஞ்சு. லஞ்ச் முடிச்சுட்டு சேம் இதே ஸ்ட்ரீட்டில் பர்ச்சேசிங், சாக்லேட் வாங்குறது, ஸ்வீட்ஸ் வாங்குறது, ஸ்வெட்டர் வாங்குறது எல்லாமே இங்கேயே முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஊருக்கு போக வேண்டியதான். இப்போ ஏ டு பி வந்திருக்கோம் பாருங்கள். செம்ம க்ரௌடாக இருக்குல்ல, பயங்கர க்ரௌடாக இருக்குது, சாப்பிட போகிறோம் தெரியல. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆச்சு, ஒன்றரை ஆச்சு. ஸோ லஞ்சு போலார் கொடுத்துருக்கா, அம்மியே இருந்தா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆச்சு. ஸோ லஞ்சுக்கு ஏ டு பியிலேருந்து உட்காந்துருக்கோம். கூட்டம் வேறு அதிகமாகவே இருக்குது. என்னென்ன சாப்பிட போகிறோம் என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். சாப்பிட்டு வரிக்கி ஸ்வெட்டரு ஃபுல்லா சாக்லேட் வாங்கிட்டு சொல்லிடு. அந்த வரிக்கி வாங்கின வீடியோ உங்களுக்கு வரும் கைஸ், வரிக்கி வாங்கின வீடியோ. ஸோ அடுத்து நாங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம், என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம்னு காட்டும். பார்த்தீங்கன்னா மீல்ஸு, சில்லி பரோட்டா, சோளா பூரி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கானு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுறாங்க, தப்பு இல்லை. இவ்வளோ ரஷ் இருக்குது, 15 மினிட்ஸ் ஆகிற தப்பு இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டு அடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற விளாக் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே கைஸ், மீல்ஸுக்கு லேட் வந்துருச்சு. அண்ட் நாங்கள் சோளாபுரி சொல்லியிருந்தோம், சோளாபுரி பன்னீர் குருமா. அண்ணனுக்கு வேறு பசி அதிகமாயிருச்சு, வாய் வளருது. ஸோ எல்லாரும் வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். பூரி அடங்கிருச்சு, ஆரம்பிக்கலாங்களா? ஒருவடியாக மீல்ஸு, சில்லி பரோட்டாலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பில் காட்டுற பாருங்க. ஸோ 1596 ருபீஸ் வந்திருக்கு. சில்லி பரோட்டா, மினி மீல்ஸு, மீல்ஸு, பரோட்டா எல்லாமே சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கைஸ் அடையாறு ஆனது போகல, திருப்தியாக சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பஜார், ஜாலியாக பர்ச்சேஸ்லாம் பண்ண போகிறோம். ஆமாம் வாங்க, நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு ரேட்டு எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நல்ல கடையாக சஜஸ்ட் பண்ணுறோம் நாங்களும், சரியா? வாங்க போகலாம். அண்ட் போகிற இந்த இடம் ஃபுல்லாக நான் காட்டுறேன், இப்போ ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள் இடமே. ஸோ கைஸ் வெரி பிஸி சிட்டி ஹியர். ஸோ நீலகிரி போலீஸ் இருக்காங்க. ஸோ கிளைமேட்டும் நல்லாவே இருக்குது, வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இருக்குது, நீலகிரி கோஆப்ரேஷன் எல்லாம் நைட்டு காட்டியிருப்பேன், பகலில் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த இடம் ஹேப்பனிங்காக இருக்குது. உட்லேண்ட் இருக்குது, ப்ளூ ஹில்ஸ். மெயினாக இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் இருக்குது. உங்களுக்கு திடீர்னு தலைவலி காய்ச்சல் தான், இங்கே வந்து நீங்கள் மருந்து மாத்திரம் வாங்கிட்டு போயிடலாம் கண்டிப்பாக, சரிங்களா? எங்களோட பயணம் ஸ்வெட்டரை நோக்கி. ஸோ ஸ்வெட்டர் வாங்குகிறோம், சாக்லேட்ஸ் வாங்குகிறோம், முடிஞ்சால் ஒயின் வாங்குகிறோம். ஓகே, கார்டன் ரோட்டில் ரவுண்டிங்கில் இருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வெட்டர் கடை எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து வாங்குறதா வாங்க, நாங்கள் என்னென்ன கடை பார்த்துட்டு நாங்கள் வாங்குற கடையில் பேசுகிறோம். ஓகே ஹாய் காய்ஸ். ஸோ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ரு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இங்கே எல்லாருமே எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஃபைனல் டச்சாக சாக்லேட்ஸும் டீ தூளும் தான் வாங்க போகிறோம், வாங்கிட்டு சொல்கிறோம். வரிக்கையும் இருக்குது, அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்பெசிஃபிக்காக கடை எதுவும் மென்ஷன் பண்ண முடியாது. எல்லா கடையிலையுமே ஒவ்வொரு ரேட் இருக்குது. உங்களோட பார்கெனிங் ஸ்கில்ஸ் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஸோ நல்லா பார்கெயின் பண்ணுங்கள், நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து நாங்கள் டீ தூள் போயிட்டுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணுங்க. வாங்கி உடனே போட்டாரு. ஆமா, எப்பவுமே போட்டு பார்த்தா வாங்குவாரு எல்லாமே. எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா உடனே அப்படியே போட்டு பாருங்க. சரி, அடுத்து நாங்க டீ தூள், சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு இவரும் புதுசு வாங்கி போட்டாரு. இப்ப எல்லாருமே நாங்க ஹூடிங் வரிக்கு வாங்கல, அந்த எடுத்தது ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போட்டேன். ஆமா, அதனால அப்படியே
ஊட்டி பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து வரிக்கையும் சாக்லேட்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். என்னென்ன உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ வர்க்கி ஜாக்கெட்டு ஸ்வெட்ரு எல்லாம் வாங்கியாச்சு. இன்னொரு சில பேக்கில் இருக்குது, எல்லாமே வெளியே காட்ட முடியல. கண்டிப்பாக ஊட்டி பேக்கரி வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது, ரேட்டும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஊட்டி பேக்கரி ஓகே கைஸ். ஸோ அடுத்து ரிட்டர்ன் ஜேர்னி தான். நாங்கள் போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணி கிளம்புறோம், கிளம்புறது கேட் பண்ணுறோம். ஆல்சோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி போக போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ கைஸ், ஒரு வழியாக ஊட்டியில் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஆல் பர்ச்சேசஸ் ஓவர் ஓவர், அவ்வளோ அடுத்து ரிட்டர்ன் பேக் பண்ணி கிளம்புறது தான். ஸோ மழை வந்துருந்தது, இப்போ மழையெல்லாம் எதுவும் இல்லை. மழையில் தான் இருக்கும். அட கொஞ்சம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். இவங்க இப்போதைக்கு பேச மாட்டாங்க, நான் அடுத்து பேக் பண்ணுற கண்டிப்பாக பண்ணிட்டு அங்கே வ்ளாக் என் பண்ணிக்கிறேன் கைஸ். முட்டை பரோட்டா ஸோ கைஸ், இப்போ ஊட்டியில் மழை வந்துட்டு இறங்க இறங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கைஸ் வந்து பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க கைஸ். இங்கே வாங்க அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து அப்படியே வடிஞ்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சங்கம் இங்கே நிற்கிது, ஒரு வண்டி மட்டும் முன்னாடி போயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நல்ல மழை சொல்கிறதுனால தூரில் விழுந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் ரெயின் ஜாக்கெட் எல்லாம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ வண்டி அப்படியே ஹால்ட்டில் இருக்குது, ஒவ்வொரு வண்டி அப்படியே சங்க இதாக இருக்குது. இங்கே எங்கள் கூட்டம் மேட்டுப்பாளையம் வந்துட்டோம், கீழே இறங்கிட்டோம். இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியுதா, TN 43 பேக்கில் நின்றுருக்கோம். டீ பிரேக்கா? டீ பிரேக். ஸோ டீ பிரேக்
ஸோ டீ பிரேக் முடிச்சு அடுத்து அன்னூர். அன்னூர்ல வந்து ஒரு பார்சல் டெலிவரி பண்ணோம். அந்த பார்சல் டெலிவரி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பவானி தான். ஸோ நாங்க டீ பிரேக் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் கண்டக்டி தம்பி ஸ்னாப் யூசர்ல எடுக்க முடியாது. சே ஹாய். சோ கைஸ் ஃபைனலி டீ பிரேக் வந்தாச்சா? டீ எப்படி இருக்கு? உனக்கு குடிக்கவே இல்லை யாரோ? சூடா இருக்கு, சக்கரை கம்மியா இருக்கு. மேட்டுப்பாளையத்தில் டீ பிரேக் முடிஞ்சது. அடுத்து அன்னூர். அன்னூர்ல சிசுவும் சொன்ன மாதிரி தான், கிஷோரை ட்ராப் பண்ணிட்டு சாரி டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்னா அடுத்த பிளான் என்னன்னு யோசிச்சுட்டு அவினாசி போயிட்டு போகலாமா இல்லை வேற எப்படி போவோம்? அன்னூர் அவினாசியா? அவினாசி. ஸோ அன்னூர், அன்னூர்லேருந்து அவினாசி, அவினாசிலேருந்து பைபாஸ் பிடிச்சி பவானி போகிறது தான் பிளான். இப்போ டைம் என்ன கிஷோர்? 8 மணி ஆச்சு. ஸோ ஒரு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாங்கிறது தான் எங்கள் ஐடியா. பிரசாந்த் காஃபி டீல ஓகேவா உனக்கு? ஓகே, அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணிடுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆச்சு. நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து 8 மணி கிளம்புனோம். 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம், மணி இங்கேயே 9 ஆயிடுச்சு. மேட்ருனா நடுவில் நடுவில் மழை வந்துச்சா, அதனால் எங்கள் டீம் அப்படியே பாதிப்பதாக ஸ்ப்ளிட் ஆகி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆப்ஷனில் நின்றுருக்குறோம். நாங்கள் அன்னுவரே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் தான் நல்ல மழை இருந்தது. நாங்கள் பாட்டு வந்ததுக்கப்புறம் மழையே இல்லை. ஸோ இப்போ அன்னூர் எல்லாருக்குமே நாங்கள் வந்த நாள் என்ன பண்ண போகிறோம்னா பானிபூரி சாப்பிட போகிறோம். இது அவங்களுக்கு தெரியாது, வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கிறது எங்களுக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் பானிபூரி சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறோம். வாங்க பானிபூரி சாப்பிட போகலாம். அப்புறம் அவனை கொடுங்க, அப்புறம் நான் கொடுக்குறேன். ரன் பண்ணுறாட்ட அழுத்து அழுத்து அழுத்து. எப்படி இருக்கு பானிபூரி? யாரும் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்ற இந்த திருட்டு பானிபூரி எப்படி இருக்கு? சின்ன வயசுல மாங்காய் திட்டு சாப்பிடுவோம், பானிபூரி வரப்போ சாப்பிடும், சூப்பர் டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பானிபூரி வாங்கி சாப்பிட்றேன் கைஸ். பாருங்க கைஸ் இவனு அந்த பாவத்தினால மறுபடியும் அடுத்த ரவுண்ட் பானிபூரி. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட மீட் அப். பாய் 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 பாய். ஹெல்மெட் போட்டிருக்கா யாரும் தெரியாது. சரி ஓகே கிஷோர் பார்த்து போயிட்டு வா. டாடா. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:30. அண்ட் நாங்கள் இப்போ வந்து விஜயமங்கலம் டோல்கேட் கிட்ட அன்னபூர்ணாவில் ஒரு டீ பிரேக் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு இன்னொரு 1 ஹவர் தான். ஸோ டின்னர் பிரேக் கிட்டே போயிட்டு டின்னர் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே பாருங்கள் எங்கள் லைனப்பை. அண்ட் கைஸ் இதுதான் எங்கள் லைனப். ஃபேசர், ஆரி, புல்லட் அண்ட் ஆரி அண்ட் அனதர் R15. அண்ட் இதுதான் எங்கள் லைனப். அப்புறம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் ஸோ கைஸ் 260 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். 260 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இன்னொரு 40 கிலோமீட்டர் இன்னொரு 40 கிலோமீட்டர் இந்த டீ பிரேக் முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் பிரேக்கு
அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் ரெஸ்ட்டு. கைஸ் நாங்கள் எல்லாம் வந்து பேச்சுலர்ஸ் சரியா, அந்த குடும்பஸ்தர் பாருங்கள் எங்கள் கூடயும் சுற்றிட்டு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு எப்படி இருக்கார் பாருங்கள், எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு பாருங்கள். சிங்கர் குட்டிங்க அவர் கெட் ஸ்டார்டட். ஸோ பிரசாந்த் ரெடி போயிட்டு இருக்கிற சொல்லியா சார் ஒரு கேன ஸ்ரீ உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு பில்லியன் ரைடா? பில்லியன் ரைடா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த நேரத்துல உங்க அப்பாச்சியை மிஸ் பண்றீங்களா? எதனால அப்படின்னா அது எதனால வந்து அவர் வந்து பில்லியனா இருக்காரு அப்படின்னா அவர் ஃப்ரெண்டை திட்டாரு. வந்து கடவுளோட பக்தின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது அவர் பாத்தீங்கன்னா கடவுளை வந்து தன்னோட நண்பராக கருதுனால ஃபர்ஸ்ட் வந்து சாவி வந்து உடஞ்சிச்சு. உடஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவரை நவீன் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறாரு. அதே மேக்ஸ் அப்படின்னு கூட திரும்புறாரு. என்ன காரணம்? இல்ல இல்ல நவீனா சாரி மேக்ஸ் மேக்ஸ் மணி 12 ஆச்சு. ஒரே பற்றையோட சத்தமா இருக்கு. நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நாங்கள் சாப்பிட்டு அடுத்து வீட்டுக்கு போகிறதா, ஒரு 20 மினிட்ஸ் படாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்து வீட்டுக்கு போயிடுறோம். ஓகேவா? ஒரே கடைசி முட்டை தோசை போயிட்டு இருக்கு. என்ன வேணா சொல்லுங்க, போய் என்ன ஹோட்டல பாக்கணும் இருக்கிறேன். கையந்தி என்னதான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கு வேற லெவல். நைட்டு போட்டீங்கன்னா விடிய விடிய கடை இருக்கும், 3 மணி வரைக்கும் கடை இருக்கு. நாங்க என்ன சொல்றது, படத்துக்கு போயிட்டோம்னா இந்த சாப்பாடு நாள் இல்லை. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலி ரேட்டு நம்பி பேசுறது வேற லெவல். இதான் கடைசி ரைடு. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிறது கோவா. பட் ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக பிளான் பண்ணிட்டுருக்கிறோம். ஆனால் போன பாட காரணம் அடுத்து ஒன்றும் கேட்காது. கல்யாணத்துக்கு அவர் கான்சல் பண்ணிருக்காரு. இந்த வாட்டி கோவா போகிறோம். போகிறோம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் எல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோ
சோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு குடிக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும், கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு ஊரோகம் ஆனந்தத்து.